இந்தியாவில் 4 நிமிடத்திற்கு ஒரு பெண் மார்பக புற்றுநோயால் பாதிக்கப்படுவதாக கண்டறியப்பட்டுள்ளது. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய புற்றுநோய்களில் பொதுவான ஒன்றாய் இருக்கும் மார்பக புற்றுநோய் 14% உள்ளது. இவை பெரும்பாலும் ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 என கூறப்படும் தாமதமான நிலைகளிலேயே கண்டறியப்படுவதாகவும் கூறுகின்றனர் புற்றுநோய் நிபுணர்கள். இந்த நிலையில்தான் பெண்கள் தங்களுக்கு மார்பக புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றனவா இல்லையா என்று கண்டறியும் BRCA ஜீன் மியூட்டேஷன் பரிசோதனை குறித்த ஆய்வுகள் வெளியாகியுள்ளன. அந்த ஆய்வறிக்கை என்ன கூறுகிறது விரிவாக பார்க்கலாம். என சொல்லப்படும் மரபணு மாற்றங்களால் புற்றுநோய் உள்ளவரின் குடும்பத்தில் வேறு ஒருவருக்கு நிச்சயம் புற்றுநோய் வரும் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் வருவதற்கான வாய்ப்புகள் அவருக்கு மற்றவர்களை விட அதிகம் என சொல்லலாம். அந்த வகையில் இதுபோன்ற குடும்ப பின்னணியில் மார்பக புற்றுநோய் இருந்தவர்களுக்கு 5 முதல் 10% மார்பக புற்றுநோய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மரபணு மாற்ற பரிசோதனையில் நெகட்டிவாக வந்திருந்தாலும் கூட குடும்ப பின்னணியில் புற்றுநோய் உள்ள ஒருவருக்கு புற்றுநோய் வராது என உறுதியாக கூற முடியாது எனவும் குறிப்பிடுகின்றனர் மருத்துவர்கள். BRCA1, BRCA2, ATM, CHEK2, PALB2, TP53 போன்ற இந்த மரபணு மாற்றங்கள் மார்பக புற்றுநோய் மட்டுமல்லாது கருப்பை புற்றுநோய், கர்ப்பப்பை புற்றுநோய் ஆகியவை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை அதிகரிப்பதாகவும் எச்சரிக்கின்றனர். இதனாலேயே மார்பக புற்றுநோய் பரிசோதனையின் போது மேற்கண்ட மரபணு மாற்றங்களை கண்டறிய இரத்த பரிசோதனை, உமிழ்நீர் பரிசோதனை, வாயின் உட்பகுதி சதைகளின் சாம்பிள் போன்ற அனைத்து பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. மார்பக புற்றுநோய் இருந்தவரானாலும் இருப்பவரானாலும் மரபணு மாற்ற பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் என்கின்றனர் மருத்துவர்கள். இந்த பரிசோதனைகள் புற்றுநோயை உண்டாக்கும் செல்களை கடத்திச் செல்கிறார்களா என்பதை அறிந்து கொள்ள உதவுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் சிகிச்சை முறைக்கும் பேருதவியாக இருப்பதாக கூறுகின்றனர் புற்றுநோய் நிபுணர்கள். இந்த பரிசோதனைகளை செய்து கொள்வதோடு விட்டுவிடாமல் உரிய மருத்துவர்களை அணுகி சிகிச்சை முறைகளை பின்பற்றினால் மார்பக புற்றுநோயை முழுமையாக குணப்படுத்த முடியும் என்கின்றனர் மருத்துவர்கள். அத்துடன் வருமுன் காப்போம் என்ற வாக்கியத்திற்கு ஏற்ப முறையான உணவு பழக்கங்களை பின்பற்றுதல், துரித உணவு, புகைப்பிடித்தல், மது அருந்துவதை தவிர்த்தல் புற்றுநோயை வராமல் தடுக்கும் என அறிவுறுத்துகின்றனர். News18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் லாவண்யா ஸ்ரீராம். தொடர்ந்து நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே காரணியானேந்தல் கிராமத்தில் காட்டுமஸ்தான் சாஹிபு ஒலியுல்லா தர்கா 74ஆம் ஆண்டு சந்தனக்கூடு விழா நடைபெற்றது. வானவேடிக்கை மற்றும் நாட்டிய குதிரை நடனத்துடன் இளைஞர்கள் ஆட்டம் பாட்டத்துடன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடை வடம் பிடித்து இழுத்தனர். விழாவில் அறந்தாங்கி, மணமேல்குடி, ஆவுடையார் கோவில், அம்மாப்பட்டினம், கோட்டைப்பட்டினம் உள்ளிட்ட சுற்றுவட்டாரங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். டாஸ்மாக் நிர்வாகத்தை கண்டித்து சுமை தூக்கும் தொழிலாளர்கள் மாவட்ட மதுபான குடோன் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். CITU சுமை தூக்கும் தொழிலாளர்கள் சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மதுபான பெட்டி ஒன்றுக்கு கூலியை 8 ரூபாயாக உயர்த்தி வழங்க கோரிக்கை விடுத்தனர். கடந்த 6ஆம் தேதி முதல் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் சுமை தூக்கும் தொழிலாளர்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சிநாதர் கோவிலில் திருவாசக பாடல்கள் பாடி பக்தர்கள் உழவாரப் பணியில் ஈடுபட்டனர்.
யமதர்மராஜாவுக்கு தனி சன்னதி உள்ள இக்கோயில் வளாகத்தில் செடி கொடிகள் குப்பை போன்றவற்றை திருவாசக பாடல்கள் பாடியபடியே அகற்றினர். சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையில் செல்போனில் சார்ஜ் போட்டபடி பேசிய டி மாஸ்டர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். மெரினாவில் டி மாஸ்டராக உள்ள காமராஜ் என்பவர் நேற்று இரவு தனது வீட்டில் செல்போனுக்கு சார்ஜ் போட்டபடியே பேசியுள்ளார். அப்போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த நிலையில் அக்கம் பக்கத்தினர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் உடலை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே புதுச்சேரி அமைச்சரின் கார் மோதி இருசக்கர வாகனத்தில் சென்றவர் படுகாயமடைந்தார். கட்டட மேஸ்திரியான மணிகண்டன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சென்றுள்ளார். கிரிசமுத்திரம் பகுதியில் சாலையை கடக்க முயன்ற அவர் மீது புதுச்சேரி அமைச்சர் சாய் ஜே சரவணகுமாரின் வாகனம் மோதி படுகாயமடைந்தார். மதுரை சித்திரை திருவிழா கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் நிகழ்வின்போது பெண்களிடம் நகைப்பறிப்பில் ஈடுபட்ட இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த வெள்ளிக்கிழமை அதிகாலை நடைபெற்ற விழாவின்போது 9 பெண்களிடம் 400,000 ரூபாய் மதிப்புள்ள தங்க நகைகள் திருடப்பட்டன. இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் தூத்துக்குடியைச் சேர்ந்த வில்டா, மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த லதா ஆகியோரை கைது செய்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே மதுபோதையில் இருந்த இரண்டு பேர் திருநங்கையை தாக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. அம்மையக்க நாயக்கனூர் அருகே குடைரோடு ரயில் நிலையம் எதிரே உள்ள டாஸ்மாக் கடையில் மது குடித்துவிட்டு தள்ளாடியபடி வந்த திருநங்கை இரண்டு ஆண்களுக்கிடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது திருநங்கை மீது தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சி வெளியாகியிருக்கிறது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகே யானை தாக்கி விவசாயி ஒருவர் படுகாயமடைந்தார். கூத்தப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி பெரியண்ணன் தனது தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த குடிசையில் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது விவசாய நிலத்தில் புகுந்து பயிர்களை சேதப்படுத்திய யானை அங்கே இருந்த விவசாயியையும் தாக்கியது. காயமடைந்த பெரியண்ணன் சிகிச்சைக்காக பென்னாகரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். கோடை மழையால் நாகை அருகே 150 ஏக்கர் நிலக்கடலை நீரில் மூழ்கி சேதமடைந்ததாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். மருதூர், வடமழை, மணக்காடு, காரியாப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் நிலக்கடலை, எள் உள்ளிட்டவை சாகுபடி செய்யப்படுகிறது. கடந்த ஒரு வாரமாக பெய்த கனமழையால் வடமழை பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த 150 ஏக்கர் வேர்க்கடலைகள் அழுகி துர்நாற்றம் வீசுகிறது. இந்த நிலக்கடலாம் தண்ணியில் மூழ்கியிருக்கு. எல்லும் சுத்தமாக பாதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு வேளாண் துறையிலேருந்து யாரும் இன்னும் வந்து பார்வையிட்டு எங்களுக்கு எந்த ஒரு இழப்பீடும் வழங்கலை. இதுக்கு தமிழக அரசு உடனே எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து இழப்பீடு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சமையல் எண்ணெய் இறக்குமதி விலையில் ஏற்பட்ட மாற்றம் மக்களுக்கு பலன் தராமல் உள்ளது. இதுகுறித்து இன்றைய பகுதியில் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. சமையல் எண்ணெயோட விலை குறைய போகுதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, சர்வதேச சந்தையில ஏற்பட்ட அந்த விலை மாற்றத்திற்கும் விற்பனை விலையோட அந்த மாற்றத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கதாக சொல்லப்படுது. அந்த வகையில பார்க்கும்போது சர்வதேச அளவில் எண்ணெய் விலை குறைவு அப்படின்றது பாம் ஆயிலுக்கு ஒரு டன்னுக்கு 2022 மே மாதத்துல 1.57 லட்சமாக இருந்திருக்கு. ஆனா அது 2023 82,138 குறைஞ்சிருச்சு. அந்த விலை குறைவு வித்தியாசம் அப்படின்றது 48% இருந்திருக்கு. அடுத்ததாக சோயாபீன் எண்ணெயோட விலை மாற்றம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2022 மே மாதத்துல 1.58 லட்சமாக இருந்தது, 2023 மே மாதத்துல 85,407 குறைஞ்சிருச்சு. அந்த விலை குறைவு வித்தியாசம் என்பது 46%. அடுத்ததாக சூரியகாந்தி எண்ணெயோட அந்த விலை குறைப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2022 மேல 1.88 லட்சம் ரூபாயாக இருந்திருக்கு. ஆனா 2023 மேல அது 81,321 குறைஞ்சிருச்சு. அந்த விலை குறைவு சதவீதம் என்பது 57% அப்படின்ற வகையில இருந்திருக்கு. ஆனா விற்பனை விலையோட அந்த மாற்றத்தை நம்ம எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பாமாயிலோடது
மே 5ஆம் தேதி 2022 165 ரூபாயாக இருந்தது ஒரு லிட்டரோடது. ஆனா 2023 அது 105 ரூபாயா தான் குறைஞ்சிருக்கு. 37% தானா அங்க 48% குறைஞ்சிருக்கு. அடுத்ததாக சோயாபீன் எண்ணெயோட அந்த விலை மாற்றம் அப்படின்னு பார்க்கும்பொழுது சில்லறை விற்பனையில 2022 மேல 180 ரூபாயாக இருந்தது 2023 150 ரூபாயாக மாறி இருக்கு. 17% தான் குறைஞ்சிருக்கு. ஆனா அங்க 46% விலை குறைவு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு. அடுத்ததாக சூரியகாந்தி எண்ணெய் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய எண்ணெயோட அந்த விலை மாற்றம் அப்படின்றது 2022 190ஆக இருந்து 160 ரூபாயாக தான் குறைஞ்சிருக்கு. வெறும் 16% தான் குறைஞ்சிருக்கு. ஆனா இறக்குமதி விலையில 57% குறைஞ்சிருக்கு. உலகத்தோட தேவையில சூரியகாந்தி எண்ணெயோட தேவையில 46% உக்ரைன் தான் ஈடுகட்டுது. அதே ரஷ்யா பார்த்தோம்னா 23% எண்ணெய் வந்து ரஷ்யா வந்து ஏற்றுமதி பண்றாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த இரண்டு நாடுகள் மட்டுமே 69% ஏற்றுமதி பண்றாங்க. அங்க போர் நடந்ததன் காரணமாகத்தான் இந்த ஏற்றுமதியில பிரச்சனை இருந்தது. ஆனா நிறைய இருப்பு அந்த நாடுகள்ல இருந்துட்டதுனால இப்ப ஒட்டுமொத்தமாக அவங்க ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு நிலையினாலதான் இந்த விலை குறைவு என்பது ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி தென் அமெரிக்காவில வறட்சி காரணமாக சோயாபீன் ஏற்றுமதி அது சார்ந்த நாடுகள்ல இருந்துதான் அதிகமான சோயாபீன் எண்ணெய் ஏற்றுமதி என்பது நடக்குது. ஆனா அங்க ஏற்பட்ட வறட்சி காரணமாகவும் உக்ரைன் ரஷ்யாவோட அந்த போரோட தாக்கம் காரணமாகவும் அங்க ஏற்பட்ட பொருளாதார இழப்பு காரணமாகவும் இந்த ஏற்றுமதி பாதிப்பு என்பது ஏற்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்தோனேஷியா மலேசியா நாடுகள்ல இருந்துதான் அதிகமான பாமாயில் ஏற்றுமதி என்பது நடக்குது. அந்த பகுதியில சூறாவளியோட தாக்கம் கொரோனாவோட பாதிப்பு இதெல்லாம் அந்த ஏற்றுமதி வந்து பெரிய அளவுல பாதிச்சிருக்கு. மத்திய உணவுத்துறை இந்த மாதிரியான முரணை கண்டறிந்து அதற்கான அறிவுரையை கொடுத்துட்டாங்க. ஆனாலும் இது இப்பதான் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இன்னும் ஒரு 2-3 வாரங்கள்ல இது சந்தையில எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதற்கு பிறகுதான் அவங்க பேக்கேஜிங் பண்ணும் போது அந்த விலை மாற்றத்தை அதுல குறிப்பிட்டு வழங்குவதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். அதனால அதற்கு பிறகு இந்த விலை குறைவு என்பது சந்தையில எதிரொலிக்கலாம் அப்படின்னு துறை வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க. மேலும் பல்வேறு செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு.